டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பாடல் 84, கடவுளின் திருக்கோவிலுக்காக ஏங்குதல். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது! என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் என்னாலும் உமை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அது நீரூற்றுகள் உள்ள இடமாக மாறுகின்றது. முதல் பருவமழை அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாக்கும். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பின்பு சீயோனில் தேவங்களின் இறைவனை காண்பார்கள். படைகளின் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோபின் கடவுளே, எனக்கு செவிசாய் தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளை கண்ணோக்கும் நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொள்ளாரின் கூடாரங்களில் கூடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். படைகளின் ஆண்டவரே, உம்மை நம்பும் மானிடர் நற்பேறு பெற்றோர். இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவ மக்கள் புகழ். இதே மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.